வெல்கம் டு மீடியா எம்பவர். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த போஸ்ட் கவரில் கண்டிப்பாக ஸ்டாம்ப் அப்படின்றத ஒன்று ஒட்டுவோம். அந்த ஸ்டாம்பை எதுக்காக நம்ம ஒட்டுறோம், அந்த ஸ்டாம்புக்கான பின்னணி என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலே அதிக அளவு போஸ்ட் ஆஃபீஸு நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. 2000 இடத்துல சைனா இருக்குது. கிட்டத்தட்ட 150,000 மேற்பட்ட போஸ்ட் ஆஃபீஸு நம்ம இந்தியாவில் இருக்குது, அதுக்கும் பாதியாக வந்து சைனாவில் இருக்குது. இப்படியாப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸில் நாம் ஏன்னா ஒரு லெட்டரை அனுப்பினோம்னா அதில் ஸ்டாம்பை ஓட்டுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாம்பை ஓட்டுறது மூலயமா அந்த லெட்டரை பின்னாடி இருந்து ரிசீவிங் எண்டில் வாங்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இதில் ஸ்டாம்ப் ஓட்டியிருக்கு, ஸோ அதனால் இந்த லெட்டரோட காஸ்ட்டை நமக்கு அனுப்பினவங்க கொடுத்துட்டாங்க, நாம் எதுவும் காசு கொடுத்து இந்த லெட்டரை வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்குவாங்க. ஸோ இதனால தான் ஸ்டாம்பை யூஸ் பண்ணுறாங்க. இது வெறும் ஒரு எப்படி சொல்கிற ஒரு ரிசிப்ட் மாதிரி தான் பயன்படுது. எப்படி நம்ம பஸ்ஸில் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறோமோ அதே போல் இந்த ஸ்டாம்பை ஒட்டிட்டா அந்த லெட்டரை வாங்குற பெறுநர் அவங்க எந்த ஒரு காசும் இது கொடுத்து அந்த லெட்டரை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியாப்பட்ட ஸ்டாம்பை யார் கொண்டு வந்தாங்க நமக்கு தெரியணும்ல, அதை பற்றி பார்ப்போம். 1834 ஜேம்ஸ் சாமஸ் அப்படின்றவர் இதை முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறமா 1837 ரோலன் ஹில் அப்படின்றவர் இதோடைய பயன்பாட்டையும் இதோடைய முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 1839 நாடாளுமன்றம் இதுக்கு அனுமதி கொடுக்குது. அதுக்கப்புறமா 1840 இந்த ஸ்டாம்பை உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஸ்டாம்பில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணி ரெண்டு பெண்ணி அப்படின்ற ரோமன் லெட்டர் தான் இருந்தது. அதுக்கப்புறமா 3 கழித்து விக்டோரியா மகாராணி புகைப்படத்தோட ஒரு ஸ்டாம்ப் இருந்தது. அந்த ஸ்டாம்ப் பேர் பென்னி பிளாக் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த ஸ்டாம்ப் தான் உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸாக இருந்துட்டு வந்தது. அதுக்கப்புறமா அந்த ரோமன் அரசு என்ன சொல்லிச்சுன்னா, உலகம் முழுக்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் ரோமன் லெட்டரை கண்டிப்பாக உங்கள் ஸ்டாம்பில் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாடுகள்லாம் இதுக்கு ஓகே சொல்லாமல் நோ சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணி எல்லா நாடுகளுமே வெளியிட்டுருக்கு. அந்த வகையில் இந்தியாவுக்கு எப்போ ஸ்டாம்ப் வந்ததுன்னா, கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு ஸ்டாம்ப் வந்துச்சு கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக. சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்போ ஸ்டாம்ப் வந்துச்சுன்னா, 1947 தான் ஸ்டாம்ப் வந்துச்சு. அந்த ஸ்டாம்ப்பில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இந்திய தேசிய கொடியை பொறிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய ரைட் சைட் கார்னரில் ஜெய்ஹிந்த் அப்படின்ட்டு இந்தியில் ஒரு எழுத்து இருந்தது. ஸோ அந்த ஸ்டாம்ப்பு இந்தியாவில் பரவலாக பயன்படுத்திட்டாங்க மக்கள் எல்லாருமே. அந்த ஸ்டாம்பை அவங்கள அனுப்புகிற லெட்டர்லையும் பயன்படுத்தி மக்கள் நிறைய பேர்கிட்ட இந்த போஸ்ட் ஆஃபீஸோட எண்ணங்கள் வந்து நல்லாவே இருந்துட்டு இருந்தது. சரி, இந்த ஸ்டாம்பை இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மட்டும் இல்லை, இதில் நிறைய வெரைட்டியான ஸ்டாம்ப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்க ஞாபகமாக நினைவு சின்னங்களாக நிறைய ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய நினைவு கட்டடங்களை இதில் ஸ்டாம்பில் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறைய வகையான ஸ்டாம்ப் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்பீட் போஸ்ட் பண்ணோம்னா அதுக்கான தனி ஸ்டாம்ப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகையான ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ரிசீவிங் எண்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டாம்ப்பு பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதான். அதாவது இந்த லெட்டருக்கு காஸ்ட் கொடுத்தாச்சு, நீங்கள் எதுவும் காஸ்ட் கொடுத்து இந்த லெட்டரை வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ தாராளமாக இதை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாம்பை அந்த லெட்டரில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ நிறைய இடங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டாம்ப் இல்லாமல் போஸ்ட் நிறைய நகர்துகளில். இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸு அந்தளவுக்கு பிரபலமாக இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கே தெரியும், இன்டர்நெட் அந்தளவுக்கு அதிக வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நிறைய விஷயங்களை நம்ம SMS மூலமாக ஃபார்வர்ட் பண்ணிடுறோம், வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிச்சிடறோம். ஆனால் முன்ன ஒரு காலத்தில் இந்த முறையில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சி நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.